இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு அடிக்கடுள்ள அதிர்ஷ்டம். மட்டக்களப்பில் அதிபர் படுகொலை தொடர்பில் வெளிவரும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். வடக்கில் மீண்டும் தொடரும் கொரோனா அபாயம், அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு மேலும் நெருக்கடி, மீண்டும் உயர்கிறது எரிபொருள் விலை. ஜெர்மனியிலிருந்து வந்த இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாப நிலை. அனைத்திற்கும் காரணமானவர் பசில் சஜித் பிரேமதாஸ் விளாசல். இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக ஔடத உற்பத்திகள் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்னத் ஜோசுமன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றிய அவர், இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் கடன் உதவியுடன் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளும் துரித ஆன்டிஜென் கருவிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் 400,000 ஆன்டிஜென் கருவிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும். தேவையான ஆன்டிஜென் கருவிகளை கொள்வனவு செய்வதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் சேவை காலம் மற்றும் பணம் அனுப்பும் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு வரி சலுகையில் வாகனத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த தொழிலாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீமாரெட்டி சில்வா இது தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு நாடு திரும்புவதற்கு $1 ஒன்றிற்கு ₹240 வழங்க முன்மொழிந்துள்ளதாக, அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு திராயமேடு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டதுடன் பிரேத பரிசோதனையில் உயிரிழந்ததற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சடலத்தின் உடற்கூறுகள் அரச பகுப்பாய்வு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்களப்பு திராய்மடு முருகன் கோவிலுக்கு அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குறித்த சடலம் செல்வநாயகம் வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பாடசாலை அதிபர் செவநாயகம் மங்களச்சந்திரா என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலத்தை சகோதரியிடம் ஒப்படைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சிவநாயகம் மங்களச்சந்திராவை அவரது மகனும் மகனின் நண்பன் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தரும் சேர்ந்து மருத்துவ முறையில் படுகொலை செய்து உடலை திராய்மடுவில் வீசியுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்று பரவலின் தாக்கம் அண்மையில் குறைந்திருந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் பரவலினால் மீண்டும் இலங்கையில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் 1 வயதும் 8 மாதங்களே ஆன குழந்தை உட்பட வடக்கில் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீடம் ஆகியவற்றில் இடம்பெற்ற பரிசோதனைகளில் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை ஏற்கனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஐஓசி நிறுவனம் தனது விநியோக நிலையங்களில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு எடுத்த தீர்மானத்துடன் ஒப்பிட்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது டீசல் லீட்டர் 1.32 ரூபாயாகவும் பெட்ரோல் லீட்டருக்கு 5 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்குள் ஜெர்மனி பெண் ஒருவர் போதைப் பொருள் கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு முகம் கொடுத்தவர் 32 வயதுடைய பெண்ணின கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் 28 வயதான பிரபல வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனி பெண் மருத்துவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரான குறித்த வர்த்தகர் ஜெர்மன் பெண்ணுடன் கடந்த 6 வருடங்களாக நண்பராக இருந்து வந்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஜெர்மன் பெண்ணின் தந்தை முன்னாள் கடற்படை அதிகாரி எனவும், அவர் இலங்கையர் எனவும், தாய் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இலங்கை வந்த அவர் தங்காளியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்துள்ளார். பசில் ராஜபக்ஷ தனது பதவியை செய்ய தவறியவையே நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் நெருக்கடி நிலை குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பொருளாதாரம் பாரதூரமான அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசாங்கமே கொரோனா காரணம் என கூறுகின்றது. எனினும் வேறு எந்த நாடுகளிலும் கொரோனாவால் பொருளாதாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு நிதியமைச்சர், நிதி சபை மற்றும் மத்திய வங்கியே பொறுப்பு கூற வேண்டும். இவர்கள் அனைவரும் அவர்களின் பணிகளை செய்ய தவறியமையே தற்போதைய நிலைக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு அடிக்க உள்ள அதிர்ஷ்டம். மட்டக்களப்பில் அதிபர் படுகொலை தொடர்பில் வெளிவரும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். வடக்கில் மீண்டும் தொடரும் கொரோனா அபாயம், அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு மேலும் நெருக்கடி, மீண்டும் உயர்கிறது எரிபொருள் விலை. ஜெர்மனியிலிருந்து வந்த இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம் இல்லை. அனைத்திற்கும் காரணமானவர் பசில் சஜித் பிரேமதாஸ் விளாசல்.